உலக நாடுகளின் எதிர்ப்புகளை பொருட்படுத்தாமல் அணு ஆயுத சோதனை நடத்திய வடகொரியா திடீரென தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டது. தென்கொரியாவில் நடைபெற்ற குளிர்கால ஒலிம்பிக்கில் கலந்து கொண்ட வடகொரியா அதன் பிறகு கடுமையான வார்த்தை போரில் ஈடுபட்ட அமெரிக்காவுடன் சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஆர்வம் காட்டியது. இதனையடுத்து சில முயற்சிகளுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வடகொரியா அதிபர் கிம் ஜாங் அன் சந்திப்பு நடைபெறுவது உறுதியானது. இந்த சந்திப்பு சிங்கப்பூரில் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தன. இந்நிலையில் திடீர் திருப்பமாக சந்திப்பை ரத்து செய்வதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். ஆனாலும் வடகொரியா கேட்டுக்கொண்டதை அடுத்து மீண்டும் சந்திப்புக்கு இரு தலைவர்களும் ஆயத்தமாகினர். இதனையடுத்து திட்டமிட்டபடி இன்று சிங்கப்பூர் சென்டோசா தீவில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் வடகொரியா அதிபர் கிம் ஜாங் அன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இடையேயான சந்திப்பு நடைபெற்றது. உலக நாடுகள் உற்று நோக்கிய இந்த சந்திப்பு சுமார் 41 நிமிடங்கள் நீடித்தது. இரு நாட்டு தலைவர்களும் நேரடியாக சந்தித்துக் கொள்வது வரலாற்றில் இதுதான் முதல் தடவையாகும். இந்த சந்திப்பின் போது அணு ஆயுத கைவிடல், பொருளாதார பிரச்சினை ஆகியவை குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். இந்நிலையில் கிம் ஜாங் அன் சந்திப்பு மிக பெரிய பிரச்சனையை தீர்க்கும் என அமெரிக்க அதிபர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தை சமாதானத்திற்கு வழிவகுக்கும் என நம்புவதாக வடகொரியா அதிபர் கிம் ஜாங் அன் தெரிவித்துள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு சென்னை பெருநகர முன்னாள் காவல் ஆணையர் எஸ் ஜார்ஜுக்கு ஆறுமுகசாமி ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் இருக்கும் ஆயுள் தண்டனை கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருந்தார். அதன்படி கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலின் பெயரை ராம் மஹால் என மாற்ற வேண்டும் என்று உத்தரப்பிரதேச மாநில பாஜக எம்எல்ஏ சுரேந்திர சிங் தெரிவித்துள்ள கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சுருளி அருவியில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கையும் வனத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தினம் தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் ராசாமணி தலைமையில் குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு பேரணி நடைபெற்றது. இதனையடுத்து குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி வழங்குவது குறித்து கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. பேரணியில் மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் வாசலில் குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு விழிப்புணர்வு மற்றும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் கணேஷ் கலந்து கொண்டு கையெழுத்து பதாகையில் கையெழுத்திட்டார். இதில் அரசு துறை அதிகாரிகளும் பொதுமக்களும் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பண்ணைத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவரின் மகள் கடந்த வாரம் காணாமல் போனார். இதுகுறித்து செட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் அவர் தனது மகளை கண்டுபிடித்துக் கொடுக்குமாறு புகார் மனு அளித்திருந்தார். இந்நிலையில் ராஜா, அவரது மனைவி அன்னக்குடி மற்றும் மகன் செல்வராஜ் ஆகிய மூவரும் மண்ணெண்ணை ஊற்றி தற்கொலைக்கு முயன்றனர். இதனையடுத்து காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பு சாலை பணியாளர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்ற கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில்பட்டி தாலுகா அலுவலகம் முன்பு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் கிராம நிர்வாக சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரை அடுத்த பர்கூர் அருகே உள்ள ஊசிமலையைச் சேர்ந்தவர் மாதேஷ், கூலி தொழிலாளியான இவருடைய மனைவி சிவகாமி, இவர்களுக்கு தியாகீசன் என்ற 2 வயது குழந்தை உள்ளது. இந்நிலையில் குடும்ப தகராறு காரணமாக சிவகாமி தனது 2 வயது குழந்தையுடன் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஊசிமலை பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் தேவாரம், கொம்பை, பண்ணைபுரம் பகுதிகளில் காட்டு யானை ஒன்று சுற்றி வருகிறது. இரவு நேரங்களில் ஊருக்குள் அவ்வப்போது புகுந்து மக்களை அச்சுறுத்தி வருவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சிங்கராசு என்பவரின் தென்னந்தோப்பில் தோட்ட காவல் தொழிலாளியாக கடந்த 2 ஆண்டுகளாக வேலை பார்த்து வந்த சேகர் வழக்கம் போல காவலுக்கு சென்று அங்குள்ள மோட்டார் அறையில் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது காட்டு யானை சேகரை பிடித்து தூக்கி வீசியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் சேகரின் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுபோன்ற உயிரிழப்புகளை தடுக்கவும் யானையை விரட்டவும் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடல் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாததால் வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் டெஸ்ட் போட்டிக்கான
இந்திய அணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.